டோல் இருக்குல்ல ஃபேஸ்புக் என்ன சொல்லுவாங்க, நம்ம இப்போ நாங்கள் தமிழ்நாடு வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்தோம். தமிழ்நாடு வரைக்கும் வரும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டோல் கட்டிட்டு வந்தோம். அது என்ன ஃபாஸ்டாக், முதல்ல பார்த்தா லைனில் நிற்கணும், கேஷ் கொடுக்கணும், அவர் மாற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரி. இது அப்படி கிடையாது, கூகுள் பேல பே பண்ண அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் போகிற இடம்லாம் ரீசார்ஜ் பண்ணி கட் ஆகிட்டே போச்சு. வண்டி போதான் செய்யும், ஸ்லோவாக போனால் தன்னால் கட் ஆகிடும், அதெல்லாம் போயிடும். அப்போ எங்கேயுமே வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை. எங்கள் டோல்லையாவது நாங்கள் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்னமோ அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை. இங்கேருந்து மும்பையிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எந்த டோல்லையும் இல்லை. ரீசார்ஜ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம், பண்ணிகிட்டே இருக்கேன், கட்டாயி அதுபாட்டு போட்டே இருந்துச்சு. ஃபாஸ்டாக் லைன் அந்த மாதிரி இது வந்து கொண்டு வந்தது யார், ஏதோ ஒரு கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்குல்லையா, இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்து முதல்ல வந்து டோலில் போயிட்டு பைசா கட்டி கட்டி வருவோம், இப்போ வந்து போக போக தன்னால் கட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதை பண்ணது கொண்டு என்ன சண்டை, என்ன இது, சரி ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இப்போ நிதின் கட்கரி நம்மளோட டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் யாருன்னு தெரியாது, மினிஸ்டர், அவர் வந்து இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஜிபிஎஸ்லேருந்து பைசா கட் ஆயிரும். இப்போ நம்ம போக போக நம்ம எந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த இடத்துல மூவ் பண்ண தன்னால் நம்ம அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகிட்டு பைசா போயிருக்கோம். ஜிபிஎஸ் மூலமாக பணம் கட் பண்ண போகிறாங்க. ஜிபிஎஸ்னால் நம்ம வெஹிக்கிள் எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கோ அங்கே பணம் கட் ஆகும். என்ன அட்வான்ஸாக, ஸோ டோலும் எடுத்துருவாங்க, டோல் நாக்காகவே இருக்காது. அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் அதே ஏரியாவில் போகும்போது அக்கௌண்ட்லேருந்து பணம் கட் ஆகிருக்கும். என்ன மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கல, எவ்வளோ ஃபாஸ்ட்ராக்காக எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து எந்த கவர்மெண்ட் நல்லது எந்த கவர்மெண்ட் கெட்டது அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் நான் தமிழ்நாட்டில் நிறைய ஸ்பீச் கேட்கும்போது அவர் வந்து நாட்டை கெடுத்துட்டார், இவர் வந்து நாட்டை கெடுத்துட்டார் அப்படின்னு நீங்கள் நான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்கள் கேட்கும்போது ஒரு விஷயம் கவனப்பாருங்க, எந்த பார்ட்டியும் எந்த பொலிட்டிக்கல் கட்சியும் யாரும் நாட்டை கெடுக்கலை. அவங்களால முடிஞ்ச நல்லது பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட சர்க்கிளில் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் எவ்வளோ இன்கம் பண்ண முடியும் அவங்களும் இன்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்ருக்கு, யாரும் நாட்டை கெடுக்கலை. எனக்கு என்னோடய ஆசைகள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் அவங்க பேசும்போது இந்த கட்சிக்காரங்க இது பண்ணினாங்க, இது நல்லது பண்ணாங்க, ஆனால் இதை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான ஒரு பேச்சு தமிழ்நாட்டில் கேட்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எல்லாரும் அவங்க கெடுத்து நாட்டை குடிஞ்சிருக்காங்கன்னா நான் வந்தால் அப்படி நாட்டை சொர்க்கமாகிக்கிறேன் அப்படின்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா. அடுத்தவனை பற்றி முட்டாத்தனமாக அப்படியே அந்த கட்சிக்காரன் தப்பு, எல்லா கட்சிக்காரன் எல்லா கட்சி ஒன்றுக்கு ஒன்று சொல்கிறேன் சரியா. இப்போ நீங்கள் சீமான் அண்ணன் பேசுகிறதா இருக்கட்டும், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் நாட்டை குட்டிச்சோராகிட்டான், இவன் நாட்டை குட்டிச்சோராகிட்டான் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. அதுக்கு பதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எந்தெந்த விஷயத்தில் அவங்க குட்டிச்சோராக்குனாங்க, எந்தெந்த விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்க, இந்த நல்லது பண்ணாங்க வெரி குட், இதுக்கப்புறம் இது பண்ணால் இன்னும் வெரி குட் அப்படி பேசினா எப்படி இருக்கும். வெறும் நாட்டை குடிச்சாரா, எல்லோரும் நம்ம தெருவுக்கு போகலையில, எல்லோரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், எல்லோரும் சட்டத்தில் இருந்துருக்கோம். அந்த மாதிரி ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் எல்லாருமே பேசுகிறது வந்துட்டு அந்த காலத்தில் அது நடந்துச்சு இந்த காலத்தில் இது நடந்துச்சுன்னு நம்ம நாட்டை டெவலப் பண்ணுற பாயிண்ட்ஸும் நம்மளோட சிட்டியை டெவலப் பண்ணுற பாயிண்ட்ஸும் நம்ம எந்தெந்த வகையில் நம்மளை மேம்படுத்திக்கலாம் மக்களை மேம்படுத்தலாம் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பேசினாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது தவிர ஒரு கருத்துப்பூர்வமாகவும் ஒரு நியாயமான ஒரு பேச்சு, நியாயமான பேச்சு, இந்த கட்சிக்காரங்க இப்படி பண்ணாங்க, இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிச்சு, நல்லது பண்ணிச்சு, இது இன்னும் இப்படி பண்ணியிருக்கலாம், நானாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்னு எந்த பொலிட்டிக்கலிட்டியும் நான் என்னால் கேட்க முடியல. எல்லாம் அவனை கெடுத்து அவன் அப்படி நாட்டை குட்டிச்சோராக்கிட்டான், கெடுத்து நாசமாகிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காட்டுமுராண்டிக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயாவது எனக்கு ஒரு ஆசை, உங்களுக்குலாம் அந்த ஆசை இருக்கா, எங்கேயாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்துட்டு அடுத்த கட்சிக்காரன் இந்தந்த விஷயங்கள் அவன் நல்லது பண்ணாங்க, இந்த விஷயம் நல்லது பண்ணாங்க, ஆ கண்டிப்பாக அது நல்லது சொன்னால் இவனுக்கு அவள் போட்டு போட மாட்டான் அது தெரியும். ஆனால் மக்கள் அவ்வளவு முட்டாளா, என்ன ஆட்சிக்காரன் என்ன பண்ணான்னு தெரியாது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசியல் வந்து படுகுடுறமாக இருக்கு. இங்கே நீங்கள் காலங்காலமாக அவங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வருவாங்க, இந்த காலத்தில் யார் நல்லா ஒர்க் பண்ணா நல்லா இது பண்ணா அவங்களுக்கு ஓட்டு போட்டு அந்தளவு அவன் பாட்டு போயிடுவான், அவன் வேலை சொல்லி பார்ப்பான். ஏன்னா இவனுக்கு காசு எவனும் தர மாட்டான், 1 ரூபா கூட எவனும் கொடுக்க மாட்டான் பொலிட்டிக்காரன். அதனால் போன வருஷம் எவனா நல்லது பண்ணா பார்த்துட்டு அவனுக்கு ஓட்ட போட்டு போயிடுவான். நம்ம இதில் காசு வேறு கிடைக்கும், ரெண்டாவது என் உடல் உயிர் ஆவியெல்லாம் இந்த கட்சிக்கே அப்படின்னுப்பான். அவன் பரம்பரையாக எங்கள் தாத்தா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாரு, எங்கள் அப்பா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டார், அது வேறு கதை. அது ஒரு குடும்பத்தில் எங்கள் அண்ணன் இந்த கட்சி நான் இந்த கட்சி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நான் பாம்பேலேருந்து அங்கேருந்து வரும்போது தான் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது.
அவங்க உடல் உயிரில் எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து இருக்குது, ஆனால் வெறும் அந்த கட்சிக்காரங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், அடித்தட்ட தொண்டம் வரைக்கும் இங்கே இருக்காது, ரொம்ப குறையும். அந்த மாதிரி எல்லாம் நான் வேலையை பார்ப்பான், 1 ரூபா கூட இவனும் கொடுக்க மாட்டான் ஓட்டு போடுறதுக்கு. 1000 ரூபா கொடுக்குறது, ரேஷன் அரிசி கொடுக்கறது, பொங்குபடி கொடுக்கறது, லைசன்ஸ் அது என்னது சைக்கிள் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கு, இதெல்லாம் இங்கே பாம்பேயில் மகாராஷ்டிரில் கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு ஆசை, அது மக்கள் வந்து மக்கள் அறிவாளிகள் அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு பொலிட்டிக்கலும் பேசணும்னு ஆசை. அதே மாதிரி மக்களும் கொஞ்சம் அறிவாளியாக எல்லா கட்சியிலையும் நல்லது என்ன நடக்கு, கெட்டது என்ன நடக்கு அப்படின்னு தெரியணும்னு எனக்கு ஆசை. இங்கே பாருங்கள், கட்சியில் உள்ளவங்க அவனுக்கு துட்டு வேணும், அவன் ஜெயிக்கணும், அதனால் எவனை காட்டக்கெடுத்தது நாசமாக்கியது அவன் ஜெயிக்கணும் புத்தகாலம் நிற்பான். அவன் வந்தால் தான் சொர்க்கம், நீங்கள் எல்லாம் வந்தால் நரகம் அப்படின்னு தான் எல்லோரும் பேசுவாங்க, அவங்கள கூட மன்னிச்சு விட்டுடலாம். ஆனால் சாதாரண மக்களும் ஏன் ஒரே சைடில் நீங்கள் சாஞ்சி இந்த பொலிட்டிக்கல் பேச்சை கேட்டு கேட்டு ஏன் நாசமாக போகிறீங்க அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஏன் அப்படி பண்ணுறீங்க, உங்களுக்குள்ள சாப்பாட்டுக்கு என்ன வழி அது பார்க்கலாம். அல்லது அப்படியே பொலிட்டிக்கல் கட்சியில் போய் நீங்கள் 4 பேரை பார்த்தாலும் இந்த கட்சிக்காரன் என்ன சொல்லலாம், அந்த கட்சிக்காரன் என்ன சொல்லலாம், இவன் இந்த கட்சிக்காரன் இப்படி உட்காந்து நம்ம கேட்டு என்ன போகுது, நம்ம ஒரு ஓட்டை போட்டுன்னு நம்ம போகிறோம். சும்மா அப்படி பாருங்கள், உங்கள் சோத்துக்கு எதுவும் வெளியுண்டு அது பாருங்கள். ஏன்னா அவங்க பேசுகிறது நியாயமாக பேசுகிறாங்க இல்லையா. ஒரு தெரியாத விஷயம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சியை பற்றி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அந்த கட்சியில் பயங்கர நாலேஜ் கிடைக்கும். யார் என்ன பண்ணால், எப்படி பண்ணால், எந்த காலத்தை பண்ணால், அப்படி பண்ணால் நாலேஜ் கிடைக்கும். ஆனால் அடுத்த கட்சிக்காரனை பற்றி ஒன்றும் கிடைக்காது. அப்போ அவன் அடுத்த கட்சிக்காரனை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இந்த கட்சி பற்றி நிறைய விஷயம் நமக்கு தெரியும், அந்த கட்சி பற்றி தெரியாது. அந்த கட்சியை பற்றி கெடுத்து சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும், நல்லது சொன்னது நமக்கு தெரியாது. லைஃப் இஸ் ஆல்வேஸ் இன் த மிடில் அப்படின்னு நான் சொன்ன வீடியோலேருந்து ஹரிக்கு ரொம்ப பிடிக்கும். லைஃப் இஸ் ஆல்வேஸ் இன் த மிடில். நீங்கள் ஒரு கட்சிக்காரனும் ஒரு பொலிட்டிக்கல்காரனும் ஒரு தலைவன் பின்னாடி போவாதீங்க. எல்லா தலைவனும் பாருங்கள், எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் நம்மளை முட்டாளாக்கி பேசுகிறான், எவன் அறிவாளியாக பேசுகிறான், எவன் நம்மளை ஒரு மனுஷனாக மதித்து பேசுகிறான், நம்மளுக்கும் அறிவு இருக்குன்னு நினச்சி யார் பேசுகிறான், இல்லை நம்மளை எல்லாம் முட்டாதனமாக ஆக்கி பேசிகிட்டு இருக்காங்களா, நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் எனக்கு ஒரு ஆசை இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் தான் புத்திசாலியா இல்லாட்ட இவங்கெல்லாம் புத்திசாலி இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா, நீங்கள் அந்த புத்திசாலி லிஸ்ட்டில் வரீங்களா? ஒரே ஒரு கேள்வி தான், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுத்துக்கிட்டே நாசமாக போச்சுன்னு கேஸ் தானே, அது உண்மையா? ஏன் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டில் நல்லது என்ன நடந்துச்சுன்னு பேச மாட்டேங்காங்க, இதில் இன்னும் பெட்டராக எப்படி பண்ணுன்னு ஏன் பேச மாட்டேங்காங்க? உங்களுக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கா?